போன் கிராஃப்டிங், எஸ்பெஷலி நம்ம பல் எடுத்ததுக்கப்புறம் போன் கிராஃப்டிங்கோட முக்கியத்துவம் என்ன, போன் கிராஃப்டிங்னால என்ன நமக்கு பயனாகுது, அதனால் எப்படி நம்மளோட சொந்தமான எலும்பை எப்படி பாதுகாக்க முடியும், வளர வைக்க முடியும், அதோட பெனிஃபிட் என்னன்னு இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண், கோவன்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா. நம்மளை பொறுத்தவரை 2009 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பேர்ல்ஸ் அண்ட் இது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ டெய்லி பண்ணிட்டு போனோம். ஸோ இந்த பர்டிகுலர் பேஷண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டு பல் இல்லை, அதாவது மெயின் தாடையில் சென்ட்ரல் இன்சைசார்னு சொல்லுவோம், சென்ட்ரல் பல், லேட்ரல் இன்சைசார், லேட்ரல் பல், அந்த ரெண்டு பல்லும் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இல்லை. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து அந்த இம்ப்ளான்ட் மூலமாக பல்லு வந்து கட்ட போகிறோம். ஏற்கனவே பேஷண்ட் நிறையா பல்லுக்கு பிரிட்ஜ் போட்டுட்ருக்காரு, பிரிட்ஜ் பிடிக்கல, ப்ராப்ளம் ஆனதுனால இம்ப்ளான்ட் மூலமாக பல்லு கட்ட போகிறோம். இப்போ இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இம்ப்ளான்ட் பண்ண போகிறோமோ இந்த இடம் தான் அந்த ஒரு பல்லோட இடம். நிறைய எலும்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எலும்பு ஆக்சுவலாக மெஷர் பண்ணலாம், அதோட அகலத்தை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் போன் இருக்குது, அதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 மில்லிமீட்டர் போன் இருக்குது. ஸோ நிறைய எலும்பு இருக்குது இந்த பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் முன்னாடி பேஷண்ட் வரும்போது அவர் இப்படி தான் இருந்தார். இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பல்லு ரொம்ப இன்ஃபெக்டடாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ எலும்பு ரொம்ப கரைஞ்சு உள்ளுக்குள்ளே சீ கோத்துட்டு இருந்தது. எலும்பு கரைஞ்சு சீ கோத்துட்டு இருந்ததுனால அந்த இடத்துல எலும்பே இல்லை. ஸோ பல்லு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் தான் இருந்துச்சு. இது மாதிரி பெரிய கேப் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே நம்ம பல் எடுத்ததுக்கப்புறம் சதை வளர்ந்துடும், நம்ம எலும்போட அகலம் நல்லா குறைஞ்சிரும். ஸோ எலும்போட அகலம் குறைஞ்சி சதை வளர்ந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்மளால் இம்ப்ளான்ட் செய்ய முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு போன் கிராஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எலும்பை வளர வச்சு அதுக்கப்புறம் மெம்பரேன் வச்சு அந்த சதையை வளராமல் ப்ரிவெண்ட் பண்ணதுனால இப்போ அந்த இடத்துல போதுமான அளவு எலும்பு இருக்குது. ப்ளஸ் நம்மளால் இம்ப்ளான்ட் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு இப்போது நம்ம பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ரெண்டு இம்ப்ளான்ட் அந்த பேஷண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த போன் கிராஃப்டோட அட்வான்டேஜ். ஸோ போன் கிராஃப்ட் என்ன பண்ணணும்னா இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல எலும்பு இல்லைன்னா நம்ம சொந்த எலும்பு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில சமயம் இம்ப்ளான்ட் செய்யும் போதே நம்மளால் போன் கிராஃப்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கேஸ் பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணி எலும்பை வளர வச்சுட்டு எலும்பை வளர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இம்ப்ளான்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெரி ஹாப்பி டு ஆன்சர். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், கோவன்ஸ் பல் மருத்துவமனையில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.